தமிழர்களோட வரலாறு பறைசாற்றும் வகையில அப்பப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் பல கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரலாறு ரீதியான விஷயங்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ 2024 சமீபத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல சமணப்பள்ளி நிலதானம் தொடர்பான கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்துல 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 900 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டு ஒண்ணு பள்ளி மாணவர்கள் மூலமா கண்டுபிடிக்க. இந்த 2 மாவட்டத்துல கிடைத்த கல்வெட்டுகள்ல வரலாறு ரீதியா என்ன விஷயங்கள் வெளியில வந்திருக்கு, நமக்கு என்ன விஷயங்கள் தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்றதான் டீடைல நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சிவகங்கை மாவட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணப்பள்ளி தொடர்பான கல்வெட்டை பத்தி டீடைலா பாத்திரலாம். சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை அடுத்து கீழப்பிடாவூர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய லிங்கன் கண்ணன் அப்படின்ற ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த கீழப்பிடாவூர் பகுதியில ஒரு விவசாய நிலத்துல கல்வெட்டு மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்திருந்திருக்காங்க. அவங்க பார்த்த அந்த கல்வெட்டு மண்ணுக்குள்ள பாதி புதஞ்சும் மண்ணுக்கு மேல பாதி தெரியற மாதிரியும் இருந்திருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, சிவகங்கை தொல்லியல் துறை ஆய்வாளர்களுக்கு அவங்க பார்த்த விஷயங்களை தகவலா கொடுத்திருந்திருக்காங்க. இப்படி ஒரு தகவல் தொல்லியல் துறை ஆய்வாளர்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஒரு 3 பேரு இந்த கல்வெட்டு பார்த்ததா சொன்ன கீழப்பிடாவூர் பகுதிக்கு வந்திருந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆய்வாளர்கள் கிடைத்த அந்த கல்வெட்டை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போதுதான் அந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்றத அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய எழுத்து அமைப்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த கல்வெட்டோட 4 பக்கங்கள்லயுமே எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த கல்வெட்டோட ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா திரிசூலத்தை செதுக்கியிருக்காங்க. அந்த திரிசூலத்துக்கு கீழே தான் எழுத்துக்கள் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த திரிசூலத்துக்கு கீழே மொத்தமா 7 வரிகள் இருந்திருக்கு. மற்ற 3 பக்கங்கள்ல ஒரு பக்கத்துல 22 வரிகளை செதுக்கியிருக்காங்க, இன்னொரு பக்கத்துல 25 வரிகளும், கடைசி பக்கத்துல 28 வரிகளையும் செதுக்கியிருக்காங்க. இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்கு மேல 2.5 அடியும் மண்ணுக்கு உள்ள 1.5 அடி உயரத்திலையும் இருந்திருக்கு. இந்த கல்வெட்டுடைய 4 பக்கங்கள்லயுமே எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்திருக்கு. இதுல இந்த கல்வெட்டுடைய ஒரு பக்கத்துல திரிசூலத்தை செதுக்கியிருக்காங்க. அந்த திரிசூலத்துக்கு கீழே என்ன எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ கருங்குடி நாட்டு பெரும் பிடாவூர் 48000 பெரும்பள்ளி தேவர் வங்கப்ப தேவநாயக்கர் பிமாகேஸ்வரர் தேவ. இந்த வரிகள் தான் அந்த திரிசூலத்துக்கு கீழே பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த கல்வெட்டுடைய இன்னொரு பக்கத்துல 22 வரிகளா செதுக்கியிருக்காங்க இல்லையா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேச் விக்ரமராம வளநாடு முள்ளிட்ட ஊர்களில் நாட்டோம் கருங்குடி இப்பெரூர் பிடாவூர் நாயனார் தேவர் விரவ நாயகருக்கு பள்ளி சந்தமான இவ்வூர் 4 எல்லையிலும் திருப்பக்கடை கல்லு நாட்டி கடமை கற்பூர விலை விநியோக வெட்டி பாட்ட சந்தி விக்கிரகம் இந்நாயனருக்கு திருப்படி மாற்றுள்ளிட்ட நிசத நிபந்தங்கள் செல்ல கடவதாக நாயனார் பிரசாதம் செய்தருளியதன். இந்த வரிகள் தான் அந்த கல்வெட்டுடைய இன்னொரு பக்கத்துல 22 வரிகள்ல செதுக்கியிருக்காங்க. அடுத்ததா இந்த கல்வெட்டுல அடுத்த பக்கத்துல ஒரு 25 வரிகள்ல வார்த்தைகளை செதுக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மயில் இவ்வூர்க்குள்ள விலை விநியோகம் வெட்டி பாட்டம் இருப்பக்களும் இந்நாயனார்க்கு வேண்டும் திருப்படி மாற்றுள்ளிட்ட இந்த நிபந்தங்கள் சந்திராதித்யவர் செல்ல கல்லிலும் ஜெம்பிலும் வெட்டி கொள்ள இத்திருமுகப்படி சம்மதித்து வரியர் பிரித்து புறங்கட்டு கொடுத்தோம். கருங்குடி மெங்கல நாடும் விக்ரமராம வளநாடுள்ளிட்ட நாட்டோ இப்படி சம்மதித்தமைக்கு பிடிபாடெழுதினேனும் நாகந்த குடியுராயன் வாடாதக்கு. இந்த வரிகள் தான் அந்த கல்வெட்டுல அடுத்த பக்கங்கள்ல 25 வரிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த கல்வெட்டுடைய கடைசி பக்கம், அதாவது 4வது பக்கத்துல 28 வரிகள்ல, இவை கங்குல முடையான் சாத்தன் திருபுவன முடையானான வில்லவன் விழுப்பாயராயன் எழுத்து இப்படிக்கு இவை மருதங்குல முடையான் வேளாண் சோலை மலை சொக்கன் எழுத்து இப்படிக்கு இவை வளைக்குளத்து தாயான் அழகனார் குரு குல
தரையன் எழுத்து, இவை வளைக்குளத்து ஆதிநாடவன் அன்னரங்கதாதன் எழுத்து, இப்படிக்கு இவை நாகந்த குடித்துறையன் அழகர் எழுத்து, இப்படிக்கு சம்மதித்து மருதங்குளமுடையான் வேளான். இந்த வரிகள் தான் அந்த கல்வெட்டுல எழுத்துக்களா பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுல நான்கு பக்கங்கள்லயும் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, 48000 பெரும்பள்ளி விக்ரமராம வளநாடு பள்ளி சந்தம் இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த சொற்களை வச்சு ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டு விக்ரமராம பாண்டியனுடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த விக்ரம பாண்டியன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய தம்பி. இந்த விக்ரம பாண்டியருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஆண்டு 1268 1281 வரைக்கும் இருக்கு. இந்த விக்ரம பாண்டியர் நடுநாட்டுல திருநருங்கொண்டையில 48000 பெரும்பள்ளி அப்படின்ற ஒரு சமண பள்ளிய நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அனைத்து இறைவனுக்குமே இறையிலி நிலங்களை வழங்கியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டுல கருங்குடி நாட்டு பெரும்பிடாவூர் 48000 பெரும்பள்ளி தேவர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை வச்சு இந்த ஊர்ல சமணப்பள்ளி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால இன்னமுமே உறுதிப்படுத்திக்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாயனாருக்கு திருப்படி மாற்று உள்ளிட்டவைகளுக்கு நான்கு எல்லையிலுமே எல்லைகள் நட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த விஷயமுமே இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டுல கருங்குடி நாட்டு பெரும்பிடாவூர் 48000 பெரும்பள்ளி தேவர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதை வச்சு இந்த ஊர்ல சமணப்பள்ளி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால இன்னமுமே உறுதிப்படுத்திக்க முடியுது. அதே மாதிரி நாயனாருக்கு திருப்படி மாற்று உள்ளிட்ட அனைத்து செயல்களுக்கும் நாலு எல்லையிலுமே எல்லைகள் நட்டு பூஜைகள் செய்யப்பட்ட செய்தியும், அதுக்காக வரிகள் வந்துட்டு ஒதுக்கப்பட்ட செய்தியுமே வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயம் சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களுக்கு சம்மதிச்சு பிடிபாடு கொடுத்த அரசு அலுவலர்களுடைய கையொப்பமும் அந்த கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. இந்த கல்வெட்டுல பள்ளி சந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு. பள்ளி சந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சமண பௌத்த கோயில்களுக்கு நிலக்கொடை வழங்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பள்ளி சந்தம் அப்படின்ற மாதிரி வார்த்தை மூலமா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டுல கிரந்த எழுத்துக்களுமே இருந்திருக்கு. அந்த எழுத்துக்களை தொல்லியல் துறை ஆய்வாளரான சாந்தலிங்கம் அவர்கள் தான் மேலாய்வு செஞ்சு இன்னும் சில செய்திகளை கூட வெளியிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டுடைய நான்கு பக்கங்கள்ல ஒரு பக்கத்துல திரிசூலம் இடம்பெற்றிருந்தது இல்லையா, அந்த திரிசூலம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களால முனியசாமியா வணங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல முற்காலத்துல ஒரு கோவில் இருந்து இடிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னொரு விஷயத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு சில ஆதாரங்களுமே அங்க கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டு கிடைச்ச அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்திலேயே இடிஞ்சு போன கற்கள் கடந்திருந்திருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குளமும் இருந்திருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சுதான் அந்த இடத்துல முற்காலத்துல ஒரு கோவில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. மதுரையை சுத்தி சமணர்கள் பெருமளவுல வாழ்ந்து வந்தாங்க அப்படின்றத மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள்ல அமைஞ்சிருக்க சமண படுக்கைகளை வச்சு நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியும். ஒரு 7-8 நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா, சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் இடையில நடந்த பூசல்கள்ல சமணர்கள் கழுவேற்றப்பட்டதாகவும், மலை மாதிரியான மறைவிடங்கள்ல மறைந்து வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது. திருஞான சம்பந்தருடைய தேவார பாடல்கள்ல 10வது பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா, சமணர்களை பத்தின இந்த விஷயம் உள்ளடக்கி இருந்தது. இது எல்லாத்தையுமே வச்சு பாண்டிய நாட்டுல 10 நூற்றாண்டோட சமணம் வழக்கொழிந்ததா சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இப்போ மானாமதுரை அடுத்த கீழப்பிடாவூர்ல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 13 நூற்றாண்டை சேர்ந்த சமணப்பள்ளி தொடர்பான கல்வெட்டை வச்சு பார்க்கும்போது, பாண்டிய நாட்டுல 13 நூற்றாண்டு வரைக்கும் சமணம் செல்வாக்கோட இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியுது. அடுத்ததா, சேலம் மாவட்டத்துல 900 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டு ஒன்னு பள்ளி மாணவர்களால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சேலம் மாவட்டத்துல மேட்டூர் வட்டத்துல மேச்சேரி அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில பெருந்தலைவர் காமராஜர் நினைவா ஒரு அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 மாணவர்கள் அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பானாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை பார்த்திருந்திருக்காங்க. அந்த 3 மாணவர்களும் அந்த கல்வெட்டை பார்த்தோன்ன அந்த விஷயத்தை அவங்க படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களான அன்பரசி, அதுக்கப்புறம் விஜயகுமார் அப்படின்ற 2 பேர்கிட்டையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மாணவர்கள் இப்படி ஒரு விஷயம்
விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து களப்பயணம் மேற்கொண்டிருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த கல்வெட்டை மீட்டு எடுத்திருந்திருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அன்பரசி அப்படின்ற ஆசிரியர் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த கல்வெட்டை படியெடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்ச விஷயத்தை சென்னை தொல்லியல் துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராஜகோபால் அப்படின்றவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் மூலமா தான் இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 அடி உயரத்திலையும் 2.5 அடி அகலத்திலையும் இருந்திருக்கு. கல்வெட்டுல மொத்தமாவே 12 வரிகள் இருந்திருக்கு. அந்த 12 வரிகள்ல என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு வீர பாண்டியன் அப்படின்ற மன்னன் பொது ஆண்டு 1286ல் ஸ்ரீ கிருஷ்ணபுரத்து இறைவனுக்கு வானாபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊரை தேவதானமா கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டுல வானாபுரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஊர் தான் இப்போ பானாபுரம் அப்படின்ற மாதிரி மருவி இருக்கு அப்படின்ற விஷயங்களும் வெளியாகி இருக்கு.